ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு கிராஸ்கட் ப்ளவுஸ்க்கு வந்து பேப்பர் கட்டிங் போடுறது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் போடுற மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. என்னை சப்போர்ட் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இது வந்து ஒரு சின்னதாக மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு சின்ன பேப்பர் கட்டிங்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பெரிய கிளாத்தாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கும். இது மாதிரி குட்டியோண்டு பேப்பரில் கட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேக் போர்ஷனு, கீழே 1.5 இன்ச், மேலே 1/2 இன்ச் ஹைட்டு, அப்புறம் நெக்கு, ஆம்கோல் எல்லாமே எப்படி கட் பண்ணுறோம், நார்மலாக எப்படி ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். அதை வந்து கிராஸில் போட்டு எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறோன்றது தான் இதில் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்பயுமே கட் பண்ணுற மெத்தட் தான் இதில். ஆனால் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம கிராஸில் கட் பண்ணுவோம். அது வந்து எப்படி கிராஸாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு நம்ம வந்து இப்போ கிராஸ் பீஸ் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது. அந்த பேக்கோட அளவு எடுத்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நெக்கோட அளவு, ஆம்கோல் அளவு, அப்புறம் செஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு, அந்த முன்னாடி கப்பு வளையிறது, இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணணும். நார்மல் ப்ளவுஸுக்கு கட் பண்ணுற மாதிரி பேக் சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கிராஸாக போடணும். போட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நீங்கள் சின்ன பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவும் அதே மாதிரி தான், நார்மல் தான். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். கிராஸ் கட்டுன்றது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான், மற்றது எல்லாமே காமன் தான். நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே தான், நார்மல் ப்ளவுஸ்க்கு பண்ணுற மாதிரியே தான். ஃப்ரண்ட் சைடு மட்டும் குடஞ்சி கட் பண்ணி நாச்சு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இது ரைட் சைடுன்றதையும் நம்ம நாச்சு போட்டுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம பட்டி எல்லாமே கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கிராஸ் பீஸும் கட் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் போடுவாங்க, சரியாக ஃபிட்டாக வரல, எனக்கு வந்து அளவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா எனக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது, எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியல ப்ளவுஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டு ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கிராஸ் கட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சின்ன பேப்பரில் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ தான் பெரிய கிளாத்தில் கட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான். இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் நான் வந்து இந்த கிராஸ் கட்க்கு வந்து நான் இது பண்ணுறேன். கீழே 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுக்கிறேன். எவ்வளோ ஹைட் இருக்குது, ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து 19 பேக் சைடு 19னா 8 சைஸு. இது பேக் சைடு 19 இன்ச்சு வந்து வருது. ஹைட் வந்து இவங்க கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்க சொல்லியிருக்கிறதுனால நான் ஹைட் எல்லாம் மெஷர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட, ஆம்கோல் கிட்டலாம் ரெடி அளவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி அளவு ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கேன். ரெடி அளவுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். கீழே வந்து நம்ம ரெடி அளவுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சு. அதே மாதிரி ஆம்கோல் சைடும் மேலே, ஷோல்டர் சைடும் 1/2 இன்ச்சு மேலே போட்டுக்கிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு ஓன் மெஷர்மெண்ட்டை விட ரொம்ப ஈஸி தான். அதில் என்ன அளவு இருக்கோ அதையே நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து 9.5 + 1.5 இன்ச்சு. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து நம் கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா அளவு அப்படிலாம் கிடையாது. இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். 1.5 இன்ச்சுக்கு ஆம் கர்வ் எடுத்துகிட்டு சென்டரில் மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் எங்கே முடியுதோ அங்கே தான் கர்வ் வரணும். அதுக்கப்புறம் கர்வ் வர தேவையில்லை. மீதி இருக்க பேலன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து கிராஸ் கட்க்கு வந்து பேக் சைடு மட்டுமே கட் பண்ணாலுமே போதும், ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன் உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி காமிச்சா கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால தான் நான் ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஆனால் நான் வந்து கிராஸ் கட்டுக்கு யாராவது கேட்டாங்கன்னா கிளாத்து கம்மியாக இருக்குது இன்கேஸ் ஏதாவதுன்னா நான் பேக் சைடு மட்டும் பீஸை போட்டுட்டு தான் நான் வந்து கட் பண்ணி பார்த்துப்பேன். ஏன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த அம்பர்லாவுக்கெலாம் நம்ம கிராஸாக போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் கிராஸாக அப்படியே அந்த லைன் வந்து கிராஸாக வரணும், இழுத்தா கொஞ்சம் நாம் அந்த ஸ்ட்ரெச்னஸ் வந்து ஈஸியாக இருக்கணும். பேக் சைடு இருக்கிற கிளாத்தை எடுத்து அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிவிடுங்க. நெக்கோட ஹைட்டு அந்த வளைவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கரெக்டான அளவு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம வந்து வளைவு கொடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் இது மாதிரி நீங்கள் இன்கேஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது இது மாதிரி ஏதாவது ப்ளவுஸு நமக்கு செட் ஆகலை அப்படின்றப்போ இது மாதிரி கிராஸில் போட்டு பாருங்கள். ஆம்கோல் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே குடஞ்சிருக்கேன், மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஐ சைடு வந்து கொக்கி சைடு மெஷர் பண்ணாதீங்க, ஐ சைடு மெஷர் பண்ணுங்கள். 2.5 இன்ச் 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இந்த சைடில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இன்கேஸ் கரெக்டான அளவு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இவங்க சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வளைவாக கொடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ளவுஸே நம்ம தச்சிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம அடுத்தவங்க ப்ளவுஸை தச்சு இது பண்ணணும்னு அவசியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை நம்ம வந்து நம்ம ப்ளவுஸை மட்டும் தச்சுக்கிட்டால் கூட நமக்கு வந்து அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான், நான் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை இதை பிஸ்னஸாக வச்சு யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது. நம்ம ப்ளவுஸை நம்ம தச்சிக்கிறோன்னா நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப அடி வாங்காது அவ்வளோதான் சொல்லுவோம். நம்ம வந்து எப்போ வேணாலும் நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டு பார்க்குறதுக்கு இது மாதிரி நார்மல் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டாலே போதும், அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் சைடு வந்து எல்லாத்தினுடைய ரெடி அளவும் நான் அளந்துக்கிட்டேன், அதை அப்படியே லைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கர்வ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து 1.5 இன்ச் நான் விட்டுக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக. நீங்கள் வந்து இதை வந்து கர்வாக கட் பண்ணலாமா சரி கரெக்டான அளவில் கட் பண்ணலாமா அப்படின்னா, நம்ம பிகினராக தச்சு பார்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டான அளவு எனக்கு தெரிஞ்சு வேண்டான்னு தான் நினைப்பேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்லீவெலாம் கரெக்டாக அளவு என்ன தான் எடுத்தாலும் சரி நம்ம பிகினராக தைக்கும் போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதனால் நமது எக்ஸ்ட்ரா கிளாத்து விடுறதுனால எந்த தப்பும் கிடையாது. கிளாத்து இல்லை நம்ம அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு யோசிப்போம். கிளாத்து இருக்குன்றப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவே விடுங்க. ஃப்ரண்ட்டு சைடு எடுத்து வச்சு இந்த பட்டியோட அளவு நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒரு ரஃப் டிராயிங் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து பட்டி நான் அப்புறமா கட் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இருந்தாலும் ஒரு லைட்டாக கர்வ் மாதிரி போட்டு நான் வந்து பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு படகு மாதிரி, ரொம்ப வளைவாக இல்லாமல் படகு மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ப்ளவுஸில் வச்சு எப்படி கிராஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து 1 மீட்டர் கிளாத்து. டேப்பில் வந்து ஒரு சைடு 1, 2, 3 எழுதியிருக்கும், இன்னொரு சைடு வந்து 1, 2 ரொம்ப சின்ன சின்னதாக இன்ச்சஸ்லேயும் சென்டிமீட்டர்ஸ்லேயும் இருக்கும். அதில் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ கிளாத்தோட வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது நல்லா தெரியும். அப்படியே நாங்கள் இங்கே வந்து பேப்பரை கொடுத்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கிராஸாக போட்டுட்டேன் பாருங்கள், அந்த முக்கோணம் மாதிரி அந்த ஒரு ஷேப் வரும் பாருங்கள், அப்படியே மேலே வந்து அதுக்கு மேலே லைன் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு ரெடியோ அந்த இடத்துட்டெல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள்.
நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், பட் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. சேனல் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. சேனல் இம்ப்ரூவ் ஆனால் தான் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதனால எனக்கு வந்து சேனல் அப்டேட் டவுனாகவே இருக்குது. ஓகே, ஆல் இஸ் வெல். இப்போ வந்து நம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன் நான், ஏன்னா வந்து ஒரு 12 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். பேக் சைடு வந்து மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் போட்டுட்டேன். நீங்கள் வந்து கட்டிங் வீடியோ வந்து ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஸ்லோவாக பார்க்கணுன்னு சொன்னால் என்னோடய சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவையும் அது மாதிரி நான் அளந்து எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸு எல்லாமே நான் வந்து இதிலே பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை எல்லாத்தையுமே எதுக்குமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கஸ்டமர்கிட்ட கிளாத் இல்லை அப்படின்றதும் சொல்லவே கூடாது. நீங்கள் இது மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுட்டு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ராவான கிளாத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் அளந்து அளந்து நீங்கள் அளந்துட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, கிளாத் இல்லையே, இந்த கிளாத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டு வந்துடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களோட அளவையே நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதை வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். என் சேனலில் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். நார்மல் ப்ளவுஸு இது வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டுட்டேன். ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.